ஞானம் புலிந்த நன்னாடு, புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு. இங்கு கூடியுள்ளோர் அனைவருக்கும் இந்த 74வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இதே வேளையில், இன்று நாம் அனைவரும் மிக பெருமிதத்துடன் நம் அன்னை பூமியின் மடியில் அழகாய் அமர்ந்திருக்கிறோம் என்றால், அதற்கு காரணம் அன்று நமக்காக போராடிய தலைவர்களின் தலைமை பண்பே என்பதை உணர்த்த வந்துள்ள பாலகன் கௌதமின் இனிய காலை வணக்கங்கள். தலைமை பண்பா, அது என்னடா? இதே சந்தேகம்தானே உங்களுக்கும். இதற்கும் குடியரசு தினத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்கிறீர்களா? சம்பந்தம் இருப்பதால் தான் சொல்கிறேன். அதாவது, குடி அரசு தினம், குடியரசு தினம். இக்குடியரசை காப்பவர் குலமகனாக அல்லது குலமகளாக இருக்க வேண்டுமெனில் அவர்களுக்கான முதல் பண்பே தலைமை பண்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டறிந்த செய்தி. ஆம், காப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த தலைமை பண்பு இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, நம் அனைவருக்கும் இக்குடிப்பண்புகள் வேண்டும் என்பதே என் வாதம். இதனை என் பாட்டன் பாரதி வழி கூற இதோ உங்களுடன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். பாரதி ஒரு ஆழிப்பெருங்கடல். பாரதியின் கவித்திறன் சொல்லில் அடங்கா. அவனின் சொற்கவிகளுக்குள் எத்தனை எத்தனை பண்புகள். முதலாவதாக நம் அனைவருக்கும் வேண்டிய முக்கிய பண்புகளில் ஒன்று நம் தலைவர்கள் கடைபிடித்த தலைமை பண்பு. இதில் தலைமை பொறுப்பு என்பது வேறு, தலைமை பண்பு என்பது வேறு. தலைமை பொறுப்பு என்பது வாழ்வில் நிறைய பேருக்கு கிடைத்துவிடும். ஆனால் தலைமை பண்பு என்பது எல்லோருக்கும் தானாக வராது. முயன்றால் தான் அதை வளர்த்துக் கொள்ள முடியும் என்கிறான் என் பாட்டன் பாரதி. அடுத்ததாக எண்ணுவது உயர்வு என்கிறான் நம் என்ன கவி. இதையே கவிஞர் கண்ணதாசன் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, அவரவர் எண்ணங்களே என்று பாடினான். அடுத்து எதிர்காலம் பற்றிய தன்னம்பிக்கை தலைவனுக்கு முக்கியம். இது தலைவனுக்கு மட்டுமா? நாமும் இன்றைய நாளைய தலைவர்களின் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோமே. இது எதற்காக? கணம் மெய்ப்பட மண் பயனுற உண்மை நின்றிட வேண்டும் என்பதற்காகவே. பாரதியின் கவிகளில் பல்வேறு இடங்களில் வெளிப்படும் பண்பு நேர்மறை சிந்தனை. தன் வாழ்வு முழுவதும் இத்தகைய இன்னல்கள் வந்தாலும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் நமக்குள் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என பாடியவன் அல்லவா பாரதி. அதேபோல் சுதந்திரம் அடைவதற்கு பல்லாண்டுகள் முன்பே வேதனைகள் இனி வேண்டாம், விடுதலையோ தின்னமே என்று பாடிய பாரதி அதோடு நிற்கவில்லை. இதனையே கவிஞர் ஒருவர் நாளை இன்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடி நண்பா என்றைக்கும் தோற்காது உண்மைகளே என்று பாடியிருப்பதை நாம் உணர வேண்டும். இன்று நடக்கும் உலகளாவிய வர்த்தகம் பற்றியும் தொழில் கட்டமைப்பு வளர்ச்சியின் முக்கியத்துவம் பற்றியும் அவன் சிந்தித்து எழுதியிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். பட்டினில்லாடையும் பஞ்சினில் உடையும் பண்ணி மலைகளென வீதி குவிப்போம் என்ற பாடல் வரிகள் இங்கு நினைவு கூறத்தக்கது. பாஞ்சாலி சபதம் பாரதியின் ஒரு ஒப்பற்ற காவியம். அதில் கலைவாணியை வேண்டிடும் பாடலில் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முடிந்திடுதல் என்று பாடுகிறான். அது மட்டுமா? உயிரின் இயல்பு அன்பு, இறைவனின் இயல்பு அருள், அருளை நாடுதலே அன்புக்கு சிறப்பு என்று நமக்கெல்லாம் அன்பு வழி போதிக்கிறான் பாவலன் பாரதி. நம் தேசத்தின் தேசிய கவி தேச வளர்ச்சியை பற்றி ஓயாது நினைத்ததாரோ என்னவோ. பாரத தேசம் என்ற கவிதையில் நதிநீர் இணைப்பு, கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி என்று அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலேயே கவி பாடி நமக்கு வழிகாட்டிய ஞான சித்தன் ஜீவன் முத்தர் தீர்க்க தரிசியவன். அது மட்டுமா? திட்டமிடல் பண்பையும் அல்லவா நமக்கு எடுத்து கூறியுள்ளான். சினம் என்றார் ஔவையார், அதற்கு முன் ரௌத்திரம் பழக என்றான் பாரதி. தன்னை யாரும் சமர்த்தன கருள்வாய் என்று மனக்குல விநாயகரிடம் வேண்டிய பாரதி நமக்கு
வாழ்ந்து வீழக்கூடாது என்பதை உணர்ச்சி பொங்க பாடியிருப்பான் பாருங்கள். தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமாக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றிற்கு இரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூறி குடியரசு நன்னாளில் குடிமக்களின் தலைமை பண்புகளில் நாம் அனைவரும் உள்ளுணர்ந்து உவப்பை தலை கூடுவோம். ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவம்.